வாட்ஸ்அப்பில் அனுப்பு, வீட்டுக்கு போனதும் கால் பண்ணு, 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, காஃபி ஷாப் இங்கேருந்து எவ்வளோ தூரம், இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிற, ஒரு வேலை இருக்குது இப்போ நான் போகணும், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, இது ரொம்ப சூடாக இருக்குது, இது மாதிரிலாம் சொல்லுவோம், நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த, இது மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகே, இதுக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்க போகிறோம். ஹலோ தோஸ்த், ஆப் சபிகா ஸ்வாகத் கர்த்தாகும். மேகும் டாக்டர் சவுந்தரவாஜி சீனிவாசன், ஆப்கா மல்டி லாங்குவேஜ் ட்ரைனர், லாங்குவேஜ் அனலிஸ்டர் அண்ட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் மல்டி லாங்குவேஜ் குளோபல் அகாடமி, மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஸ்டாஃப், மல்டி பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் குளோபல் நெட்வொர்க். உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படினாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோனிக்ஸ், ஐஎல்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு விண்டேஜ் வாகனங்கள், சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. மொழியில் நீங்கள் ஒரு நினச்ச இடத்துக்கு போகணும்னு விருப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் இந்த ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போடுறா விஜயமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பாருங்கள், வாட்ஸ்அப்பில் அனுப்பு அப்படிமோ, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு வீடியோ பாஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸ் மாதிரி எடுத்துக்கங்க. ஓகேவா, நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கிங்களும் கூர்ந்து கவனிங்க, வீடியோ பாஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், திரும்ப வீடியோ ப்ளே பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் என்ன சொல்லலாம். அப்போது ஒவ்வொரு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கான பதிலை நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஓகே, ஃபஸ்ட் சென்டென்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பு, இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கம்மா, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இல்லைனா வாட்ஸ்அப் மே, அனுப்புறனா பேஜ்னா, பேஜோனா அனுப்புன்னு அர்த்தம், அனுப்புங்கள்னா பேஜியே, வாட்ஸ்அப் மே பேஜியே, இது அதனுடைய பொருள். அடுத்த சென்டென்ஸ் வீட்டுக்கு போனதையும் கால் பண்ணு அப்படிமா, பாஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கர் ஜானேக்கே துரந்த் பாத், ஜானான செல்லுதல், ஜானேக்கே துரந்த் பாத்னா இமீடியட்லி ஆஃப்டர் கோயிங், இமீடியட்லி ஆஃப்டர் ரீச்சிங், இல்லை கர் பவுன்ச்னேக்கே, பவுன்ச்னா அப்படின்னா ரீச் ஆகிறது, செல்றது ஜஸ்ட் கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜானா, அப்போ ஜானேக்கே துறந்து பார்த்தோன்னா சென்ற உடன், பவுன்ச்னேக்கே துறந்து பார்த்தோன்னா ரீச் ஆன உடன், முஜே கால் கரோ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அர்த்தம், வித்தவுட் ரெஸ்பெக்ட், முஜே கால் கிஜினா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வித் ரெஸ்பெக்டில் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், 5 கிலோமீட்டருக்கு தூரி பருகே, தூரி பருகேனா தூரம், தூரத்துக்கு நம்ம தூர்னு சொல்லுவோம், தூரி பருகே அப்படிங்கிறத கேஷுவலான ஸ்லாங், 5 கிலோமீட்டருக்கு தூரி பருகேனா 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது, ஏர்போர்ட் எஹாசே 5 கிலோமீட்டருக்கு தூரி பருகேனா ஏர்போர்ட் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அடுத்தது காஃபி ஷாப் இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்போம், அப்போ காஃபி ஷாப் இங்கேருந்து எவ்வளோ தூரம் அதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். காஃபி ஷாப் இங்கேருந்துனா எஹாசே, இல்லைனா இதர் சே, எவ்வளோ தூரம்னா கித்னா தூர்கே, கித்னானா எவ்வளோன்னு அர்த்தம், கித்னா தூர்கேனா எவ்வளோ தூரம்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிற, இப்போ நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு டைமில் உங்களோட ஃப்ரெண்டு வெளியில் போகிறாங்க, 10 மணி வரலாம் தூங்குறீங்க, 6 மணிக்கு வேகமாக எழுந்திரிச்சு போய்ட்டுருக்கப்போ நம்ம என்ன கேட்போம், இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிறேன்னு கேட்போம், அதுக்கு எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிற, இவ்வளோனா இத்தனா, இத்தனா ஜல்தி, கிதர் ஜாரகேகோ, கிதர்னா எங்கே, ஜாரகேகோனா சென்று கொண்டிருக்கிற, இத்தனை ஜல்தி கிதர் ஜாரகேகோ அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்தது ஒரு வேலை இருக்குது இப்போ நான் போகணும்போம், அதுக்கு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஒரு வேலை இருக்கு இப்போ நான் போகணும், ஐ ஹாவ் அ ஒர்க் ஸோ ஐ ஹாவ் டு லீவ், இந்த மாதிரி சொல்லுவோம், இல்லைனா ஐ ஹாவ் டு கோ லீவ் எது வேணாலும் சொல்லலாம், அதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஏ காம்கே, ஏக்னா ஒருன்னு அர்த்தம், காம்கேனே வேலை இருக்குது, இப்போனா அப் முஜே ஜானாகேனா எனக்கு போகணும், ஐ ஹாவ் டு கோ, மே வராது, முஜே ஜானாகே அப்படின்னு பயன்படுத்தணும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி, நைஸ் டு மீட் யூ, ப்ளஷர் டு மீட் யூ, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, கிளாட் டு மீட் யூ, இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். உங்களை என்ன ஆப்சே, ஆப்கோன் வராது, ஆப்சே மில்னா சந்தித்தல், மீட், ஓகே, அப்போ ஆப்சே மில்கர்னா உங்களை சந்தித்ததில், ஆப்சே மில்கர், பகூத்னா ரொம்ப, குஷி ஹுயினா ஹாப்பி, உங்களை சந்தித்தால் ரொம்ப மகிழ்ச்சி, ஆப்சே மில்கர், பகுத் குஷி ஹுயினா உங்களை சந்தித்தால் மிக்க மகிழ்ச்சிங்கிற இதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இங்கே ரொம்ப சூடாக இருக்குது அப்படிமா, இப்போ நீங்கள் இருக்கீங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும், அப்போ நான் என்ன சொல்கிறேன் இங்கே ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ ஏஹா பகுத்
கர்மிஹேன்னு சொல்கிறோம். அதுவே இன்னொன்று இருக்குது, கரம் அப்படின்னா சூடுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னு குடிக்க பட்சத்தில் ஒரு ஹாட் பிவரேஜஸில் நம்ம என்ன சொல்கிறோம், சூடாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கரம் சொல்லும். இதுக்கு கர்மினா அந்த வெயிலின் தாக்கத்துக்கு நம்ம சொல்கிறோம், ஹீட் வெப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இங்கே ரொம்ப சூடாக இருக்குனா எகாம் பகுத் கர்மிஹேன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது அதுக்கு சென்டென்ஸ் பாருங்கள், இது ரொம்ப சூடாக இருக்குது, டீ ரொம்ப சூடாக இருக்குன்னா சாய் பகுத் கரம்ஹேன்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ், நீ இவ்வளோ நாள் எங்கே இருந்த, இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறோம். அதுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லலாம்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, இவ்வளோ நாள் நீ எங்கே இருந்த. அப்போ இவ்வளோ நாள்னா இத்தனா தின், இத்தனானா இவ்வளோ நாள் தான், நாலுனா தின்னு சொல்கிறோம். இத்தனா தின் தும்னா நீ, எங்கே இருந்தனா கிதர்த்தே, எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் ஃபார்மில் கேட்குறோம்னா வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்குறோம்னா கிதர் ஹோ, பாஸ்ட்டுக்கு வே வே யூ அப்படின்னு கேட்குறீங்கன்னா கிதர்த்தே அப்படின்னு கேட்குறது அதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், வேணும்னா நாளைக்கு வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க, இல்லை இல்லை வேணும் நான் நாளைக்கு வரேன் அப்படிமோ, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், வேண்டும் அப்படின்னா சாகியன்னு அர்த்தம், வேண்டும் என்றால் அப்படின்னா சாகியத்தோ, நான்னா மே, நாளைக்கு வருகிறேன்னா கல் ஆவுங்கா, ஃபீமில் இருந்தீங்கன்னா கல் ஆவுங்கின்னு சொல்கிறீங்க, சாகியத்தோ மே கல் ஆவுங்கா, ஃபீமில் இருந்தால் சாகியத்தோ மே கல் ஆவுங்கின்னு சொல்கிறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ், உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா அப்படின்னு கேட்போம், உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா, இதுக்கு எப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு. உங்களுடையனா ஆப்கா, வீட்டில்னா கர்மி, ஆப்கா கர்மி ஏசி ஹே அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா கே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க, ஆப்கா கர்மி ஏசி ஹே கியா, அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா, ஆப்கா கர்மி ஃப்ரிட்ஜ் ஹே கியா, ஆப்கா கர்மி வாஷிங் மிஷின் ஹே கியா, எதுவானாலும் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ், நீ ஆஃபீஸ்லேயே இருக்க, இப்போ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க ஃபோனில் பேசுகிறீங்க, நீ ஆஃபீஸில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்போம், அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்கள், நீ ஆஃபீஸில் இருக்கியா, கேள்விங்கிறப்ப கே ஆட் பண்ணுறீங்க, நீனா தும் கே தும் ஆஃபீஸ் மே ஹோ, ஆஃபீஸ்க்கு ஹிந்தியில் என்னென்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் அதாவது ரெண்டு விதமாக சொல்லலாம், ரெண்டு ஆஃபீஸ் அலுவலகம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் ரெண்டு அர்த்தம் இருக்குது, அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், நீங்கள்னா ஆப், எங்கன்னா கிதர்னு கேட்கலாம் ககானும் கேட்கலாம், ஹே ஆப் கிதர் ஹே ஆப் ககா ஹே அப்படின்னா வேர் ஆர் யூ அப்படிங்கிற அதனுடைய பொருள். அதே வித்தவுட் ரெஸ்பெக்டில் சொல்கிறேன்னா தும் கிதர் ஹோன்னு கேட்கணும், நம்ம ப்ரீவியஸ் சென்டென்ஸில் பார்த்த மாதிரி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இதை சுத்தம் செய் அப்படிமோ, இதை சுத்தம் செய்தல் அப்படின்னா சுத்தம் செய்கிறதுக்கு என்ன சாஃப் கரணா, அப்போ இதே என்ன இசே, இசே சாஃப் கரோன்னு இதை சுத்தம் செய், இதை சுத்தம் பண்ணுங்க ரெஸ்பெக்டாக சொல்கிறேன்னா இசே சாஃப் கிஜியேன்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், அதை மாற்றி கொடு அப்படிமா, இப்போது ஒரு கஸ்டமர் வராங்க ஒரு கடையில் வாங்கிட்டு போன பொருள் ஏதோ ஒன்று வேலை செய்யலை இல்லை நல்லா இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம், நம்ம சேல்ஸ்மேன்ட்டு இதை மாற்றி கொடுங்க, அந்த கஸ்டமர் என்ன கேட்குறோம் மாற்றி கொடுங்க அப்படிமா, அதுக்கு என்ன சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், இதை அப்படின்னா இசேன்னு சொல்லலாம், அப்போ அதை மாற்றி கொடுனா உசே, உசே மாத்திரனா பதில்னா சேஞ்ச், அப்போ பதில்கே தோ அப்படின்னா மாற்றி கொடு, மாற்றி கொடுங்கள் அப்படின்னா பதில்கே தீஜியே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது அதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இதை சுத்தம் பண்ணுங்கிறதுக்கு பார்த்தோம், எதை சுத்தம் பண்ணுன்னு அந்த பர்சன் கேட்குறாங்க, அப்போ எதை அப்படின்னா கிஸ்ஸே, கிஸ்ஸேனா எதை நிறுத்தம், கிஸ்ஸே சாஃப் கர்னாகே எதை சுத்தம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சாஃப் கர்னு சொல்ல கிடையாது, சாஃப் கரோ கீஜேன்னு சொல்ல கிடையாது, நும் சவுண்டுங்கனால நான் மெயின் வேர்ப் அப்படியே ஆட் பண்ணுறோம், கிஸ்ஸே சாஃப் கர்னாகே எதை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற அதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், கவனமாக செய்ய அப்படிமோ, டூ இட் கேர்ஃபுல்லி அப்படிமோ, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பார்த்துட்டீங்களா, அப்போ கவனமாக அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் போன கிளாஸஸில், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், கவனமாக அப்படின்னா தியான்ஸே, தியான்ஸே கரோ, ரெஸ்பெக்ட் சொல்கிறீங்க தியான்ஸே கீஜியன்னு சொல்கிறீங்க. அடுத்தது ஒரு அவசியமும் இல்லை அப்படிமோ, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், கொய் ஜருத் நெய்கே, கொய் அவசிய நெய்கே அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, அடுத்தது ஏன் கூடாது, நான் செய்கிறேன், ஒய் நாட் ஐ டூ இட் அப்படிங்கிறோம், இப்போ ஏதாச்சும் ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்கிறாங்க அப்படின்னா சொல்கிறப்ப ரொம்ப தயக்கமாக சொல்கிறாங்க, ஏன் கூடாது, ஒய் நாட் ஐ டூ இட், ஐ டூ இட் ஃபார் யூ அப்படிங்கிறோம், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்ல, இங்கிலீஷ் ஹிந்தியில் எப்படி சொல்லான்னு யோசிச்சு பாருங்கள், ஒய் நாட்னா கியூ நெஹி, ஒய்னா கியூ நஹினா நாட், கியூ நெஹி மே கருங்க, ஃபார் யூ அப்படின்னா ஆப்கேலியே, உனக்காக அப்படின்னா துமரிலேயே அப்படிங்கிறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், இன்னொரு முறை முயற்சி செய், ட்ரை ஒன் செகண்ட் இந்த மாதிரிலாம் சொல்லலாம், அப்போ இன்னொரு முறைன்னா எக் பார், எக் பார்னா ஒரு முறை, இன்னொரு முறைனா அவர் எக் பார், கோஷிஷ் கரனா இஸ் த மெயின் பார், அப்போ கோஷிஷ் கரோனா அவர் எக் பார் கோஷிஷ் கரோ, வித் ரெஸ்பெக்ட் சொல்கிறீங்கன்னா அவர் எக் பார் கோஷிஷ் கேஜி அப்படிங்கிறீங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ், வேக
இப்போ ஃபேன் ஆன் பண்ணு அப்படிங்கிறோம், ஓகேவா? இப்போ நம்ம சொல்கிறோம் ஃபேன் ஆன் பண்ணு, ஏசி ஆன் பண்ணு அப்படிங்கிறக்கு என்ன சொல்கிறோம், ஆன் பண்ணுறேன்னா சாலு கரணும். அப்போ ஃபேன் சாலு கரோ அப்படின்னா ஃபேன் ஆன் பண்ணு. நீங்கள் இதே வித் ரெஸ்பெக்டில் சொல்கிறீங்கன்னா ஃபேன் சாலு கீஜி. அப்போது ஃபேன் சாலு கரணும், ஃபேன் ஆன் பண்ணு. ஃபேன் சாலு கீஜினா ஃபேன் ஆன் பண்ணுங்கள். அப்போ ஃபேன் ஆஃப் பண்ணுங்கிறக்கு என்ன சொல்கிறோம், ஃபேன் பந்த் கரோ, ஏசி பந்த் கரோ. ரெஸ்பெக்டில் சொல்கிறீங்கன்னா ஏசி பந்த் கீஜியே, ஃபேன் பந்த் கீஜியே, இந்த மாதிரி சொல்கிறீங்க. அதே ஃபேன் வேகப்படுத்து அப்படின்னு என்ன சொல்கிறோம், ஃபேன் தேஜ் கருதோ அப்படின்னா வேகப்படுத்து, வேகப்படுத்துங்கன்னா தேஜ் கீஜியே. அதே கம்மி பண்ணுன்னா தீரே கரோ, கம்மி பண்ணுங்கள்னா தீரே கீஜியே. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஹோம்வொர்க் குவஷ்சன்ஸ்க்கு மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸஸ் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஎல்ஸ், ஃபோனிஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது விண்டேஜ் வாகனங்கள், உங்களுக்கு ஃபோர் வீலர் மற்றும் டூ வீலர், சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட்க்கு வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு நான் உங்களை அடுத்த வீடியோ செஞ்சுக்கிறேன். டில் தென் டேக் கேர், மிஸ் அந்த்ரோபாலஜி சைனிங் ஆஃப்.